ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து இந்த குரூப் டூ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு ரிலேட்டடான ஜென்ரல் சயின்ஸில் பிளான்ட் கிங்டம் பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேன், ஃபங்கஸ் பற்றி. இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஸோ ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் அந்த கிளாஸிஃபிகேஷனில் ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் கிங்டம் பிளான்ட்டை பற்றி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபங்கை பற்றி பார்த்தோம், தேர்ட் கிளாஸிஃபிகேஷன். இதில் வந்து கிங்டம் பிளான்ட்டே, இந்த பிளான்ட்டையில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிரிப்டோகேம்ஸ், பெனரோகேம்ஸ். கிரிப்டோகிராம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கள் பூ விடாது. இதுவே ஃபெனரோகேம்ஸுங்கிறது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து த்ரீ டைப்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆல்கே, பிரியோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. இதுவே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து ஜிம்னோஸ்பம்ஸ், ஆன்ஜியோஸ்பம்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதுவும் ஆல்கேனா என்ன, பிரியோஃபைட்டான இதில் இதோட ரெஸ்பிரேஷன், இதோட ரீப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து இதை பார்ப்போம். இதோட கிளாஸிஃபிகேஷன்லேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கே. ஆல்கேங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த பாசை, இது கடல் பாசி, இதெல்லாம் தான் வந்து ஆல்கேன்னு சொல்லுவோம். இந்த ஆல்கேயில் வந்து யூனிசெல், மல்டிசெல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கேஸ் இருக்குது. ஆல்கேயில் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஸ்பைரோகைரா, அதில் நடக்கிறது வெஜிடேட்டிவ் ஃப்ராக்மெண்ட்டை ஸ்பிளிட் பண்ணுறது அந்த ரீப்ரொடக்ஷன், ப்ளஸ் ஏசெக்ஷுவல். ஏசெக்ஷுவல் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமா ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ஆந்த்ரீடியா, ஆர்க்கிகோனியா, இது மூலிமா வந்து செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்து ஆல்கேயில் நடக்கிற ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸ்பைரோகைரா, ஏசெக்ஷுவல் அப்படின்னாவே ஸ்போர்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷுவல் வந்து ஆல்கேயில் ஆந்த்ரீடியா, ஆர்க்கிகோனியா, ஏஏ. இதில் ஆல்கேயோட கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆல்கே வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து சயனோஃபைட்டா, குளோரோஃபைட்டா, பேயோஃபைட்டா, ரோடோஃபைட்டா, பாலியோஃபைட்டா, ரோடோஃபைட்டா. இதில் பிக்மெண்ட் கேட்பாங்க, இது வந்து கிளாஸ், இது பிக்மெண்ட், இது கலர், இது எக்ஸாம்பிள். ஸோ சைனோஃபைட்டாவோட பிக்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த சயனின், இந்த பிக்மெண்ட் இங்கே வரும், ஃபைகோ சயனின். சைனோஃபைட்டானா ஃபைகோ சயனின். இதில் கலர் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆசிலட்டோரியா. இதுவே குளோரோஃபைட்டா, ஸோ இந்த குளோரோஃபில் இருக்கும் பிக்மெண்ட் நேம்லேயே இருக்குது. ஸோ குளோரோஃபில், குளோரோஃபில்னாவே க்ரீன் கலர். ஸோ கிளாமிடோமோனஸ் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இதில் ரிலேட்டடாகவும் வந்து கேட்குறாங்க, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாலியோஃபைட்டா. பாலியோஃபைட்டாவில் வந்து எக்ஸாம்பிள் இதோட பிக்மெண்ட் என்னென்னா ஃபியூகோசாந்தீன். இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபியூகோசாந்தீன் வந்தாவே ப்ரௌன் கலர் ஆல்கே. ப்ரௌன் கலர் ஆல்கேக்கான எக்ஸாம்பிள் வந்து சர்காசம், லாமினேரியா. நெக்ஸ்ட்டு ரோடோஃபைட்டா. ரோடோஃபைட்டோவில் வந்து எரித்ரின் வரும், பைகோ எரித்ரின். இந்த ஆல்கே வந்து ரெட் ஆல்கே. இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஆல்கே வந்து ப்ரௌன் ஆல்கேவும் ரெட் ஆல்கேவும் தான். ப்ரௌன் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் சர்காசம், லாமினேரியா. ரெட் ஆல்கேக்கு வந்து ஃபாலிசைஃபோனியா, அகர் அகர், இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இதில் நம்ம ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு ஆல்கே மட்டும்தான் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட். இந்த சைனோஃபைட்டா, குளோரோஃபைட்டா வந்து அதோட பிக்மெண்ட் நேம் வந்து நேம்லேயே இருக்குது. ஸோ இதான் ஆசிலட்டோரியா, கிளாமிடோமோனஸ், சர்காசம், பாலிசைஃப். நெக்ஸ்ட் ஆல்கேயோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டில் வந்து ஆல்கேஸ் வந்து ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஆல்கேவை வந்து ஃபுட்டாக எடுத்திருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து உல்வா, லாமினேரியா, சர்காசம், குளோரலா, இதெல்லாம் வந்து ஃபுட்டாக வந்து இந்த ஆல்கேஸ் எல்லாம் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். அகரகர், இந்த அகரகர் நேம் வந்து எதுக்காக இந்த அகரகர் வந்து இம்பார்ட்டன்ட், இதை க்வெஸ்சனும் கேட்டிருக்காங்க. இந்த அகரகர்லேருந்து இது இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆல்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெலிடம், கிரேசிலேரியா, ஜிஜி, ஜெலிடம், கிரேசிலேரியா. இந்த மாதிரி ஆல்கேஸ்லேருந்து ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஆல்கேஸ் அகரகரை வந்து டிஷ்யூ கல்ச்சர் மீடியமாக, டிஷ்யூ கல்ச்சரில் வந்து ஒரு கல்ச்சர் மீடியமாக வந்து இந்த அகரகரை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அயோடின். அயோடின் அப்படிங்கிறது லாமினேரியாங்கிற ஆல்கேல தான் அயோடின் எடுக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ லாமினேரியா என்ன கலர் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரௌன் கலர் ஆல்கே. ஸ்பேஸில் ஆல்கே என்ன ஆல்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குளோர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற ஆல்கே வந்து குளோரெலா பைனாய்டோசா. இது இந்த குளோரெலா பைனாய்டோசா வந்து ஹியூமன் யூரினை டீகம்போஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம ஆல்கேவத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரியோஃபைட்டா. பிரியோஃபைட்டா கிரிப்டோகேம்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆல்கே, செகண்ட் வந்து பிரியோஃபைட்டா.
ப்ரியோஃபைட்டா அப்படிங்கிறது என்னென்னா சின்ன சின்ன பிளான்ஸை தான் வந்து ப்ரியோஃபைட்ஸ்னு சொல்கிறோம். இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பிளான்ஸை தான் நம்ம ப்ரியோஃபைட்ஸ்னு சொல்கிறோம். இதில் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்கும், இந்த டைனி பிளான்ஸ் வந்து லேண்ட்லேயும் இருக்கும் ப்ளஸ் வாட்டர்லேயும் இருக்கும், ஆனால் ரீப்ரொடக்ஷன் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டரில் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். இது வந்து ப்ரியோஃபைட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ லீவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். ஸோ இந்த லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும் அப்படிங்கிறனால ப்ரியோஃபைட்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பிபியஸ் கிரிப்டோகேம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கேட்டிருக்காங்க ஆம்பிபியஸ் கிரிப்டோகேம்ஸுக்கு வந்து ப்ரியோஃபைட்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். இந்த பிளான்ஸ் வந்து தண்ணிலையும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும், ரீப்ரொடக்ஷன் வந்து தண்ணியில் மட்டும்தான் நடக்கும். இதில் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா செக்ஸ் ரீப்ரொடக்ட் செக்ஷுவல் ஏசெக்ஷுவல், செக்ஷுவல் வந்து கேமீட்ஸும் ஏசெக்ஷுவல் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலிமாவும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ப்ரியோஃபைட்ஸோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 3 types ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஹெப்பாட்டிஸே, ஆந்தோசிரோட், மஸ்கி. ஹெப்பாட்டிஸேயில் வந்து டேலஸ் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட், ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது பிக்சரை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆந்தோசிரோட்டே ஆந்தோசிரோஸ் தான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இதில் ஸ்போரோஃபைட்டுங்கிறது வந்து சீட்டாவாகவும் கேப்சூலாகவும் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். மஸ்கியில் வந்து ரூட் ஸ்டெம் லீஃபாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, தேலஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி ரூட் ஸ்டெம் லீஃபாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஃபியூனேரியா, ரிஷியா, ஆந்தோசிரோஸ், ஃபியூனேரியா. ஸோ இதில் ஈஸியாக வந்து இந்த ஆந்தோசிரோட்டே ஆந்தோசிரோஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரிமைனிங் வேர்ட்ஸ் தான் ஃபாலோயிங்ல கேட்கும்போது ஹெப்பாட்டிஸேக்கு வந்து ரிஷியாவும் மஸ்கிக்கு வந்து ஃபியூனேரியாவும் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இதான் வந்து ப்ரியோஃபைட்ஸ். இதில் வந்து தேலஸ் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது, ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது தான் வந்து ஹெப்பாட்டிஸி. இந்த ஆந்தோசிரோட் கிளாஸ்ஃபைட் என்ன சொல்லுங்கள், சீட்டாவும் கேப்சியூலாவும் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இது வந்து ஆந்தோசிரோட் நேம் வந்து ஆந்தோசிரோஸ் எக்ஸாம்பிள். மஸ்கி அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்டெம் லீஃப் ரூட் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதுதான் வந்து ப்ரியோஃபைட்ஸ். ப்ரியோஃபைட்டோட யூஸில் பார்த்தோன்னா ஸ்பாக்னம் மோஸ், இந்த ஸ்பாக்னம் மோஸ் இந்த சின்ன டைனி பிளான்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இதோட இதை வந்து டிஸ்போசபிள் டயப்பர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாஸை எதுக்காக அப்படின்னா லிக்விடை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறனால இந்த ப்ரியோஃபைட்டாவை வந்து இந்த டயப்பர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பீட் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஸ்பாக்னம் மாஸ், இந்த செடியோட உணர்ந்த ட்ரைடு கண்டிஷனை தான் வந்து பீட் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பீட் மாஸ் வந்து ஃபியூயலாக யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஸ்பாக்னம் மாஸை வந்து நம்ம ஆன்டிசெப்டிக் பேண்டேஜாகவும் வந்து யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் க்ரீன் ஹவுஸில் சீட் பெட்டாக வந்து இருக்கும், பரவும் ஒரு கார்பெட் மாதிரி இருக்கும். இதுதான் இதில் வந்து ப்ரியோஃபைட்ஸ்னாவே இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா ஸ்பாக்னம் மாஸ், அதோட யூசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ட்ரைடு கண்டிஷன் வந்து பீட் மாஸ். நெக்ஸ்ட்டு ப்ரியோஃபைட் பிளான்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாயில் எரோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து அந்த மண் அரிப்பு வராத மாதிரி ஒரு கார்பெட் மாதிரி ஒரு லேயர் வந்து இது ஃபார்ம் பண்ணுது, சின்ன சின்ன பிளான்ஸ் புதர் இருக்கிறனால. ஸோ இதனால் இது ப்ரியோஃபைட்ஸ் வந்து சாயில் எரேஷனை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து பேசிக் யூசஸ். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ளவரிங் தேர்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் என்னென்னா டெரிடோஃபைட்டா. டெரிடோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இதுவும் வந்து குரூப் ஆஃப் கிரிப்டோகேம்ஸ், லீவ் ஆன் லேண்ட், லேண்டில் மட்டும் வாழ்கிறது வந்து டெரிடோஃபைட்ஸ். ப்ரியோஃபைட்ஸ் வந்து போத் லேண்ட் அண்ட் வாட்டர், இது வந்து லேண்டில் மட்டும் வாழ்கிறது. இந்த இப்போ நான் ஃப்ளவரிங் பிளான்ஸில் வஸ்குலர் சிஸ்டம் இருக்கிற ஒரே பிளான்ட் வந்து டெரிடோஃபைட்ஸ். வாஸ்குலர் அப்படின்னா என்னென்னா அதில் ஜைலமும் ஃப்ளோயமும் இருக்கும். ஜைலம் வந்து வாட்டரை கண்டக்ட் பண்ணும், ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும். இதுதான் வந்து டெரிடோஃபைட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். ப்ரியோஃபைட்ஸில் வாஸ்குலர் கிடையாது, டெரிடோஃபைட்ஸில் வாஸ்குலர் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஆனால் ஃப்ளவரிங் பிளான்ட் கிடையாது. லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ், ஸ்போரோஃபில்ஸ், லோயர் சைடில் வந்து சின்ன சின்ன அந்த இதுவாக இருக்கிறது தான் வந்து ஸ்போர்ஸ் இருக்கிறது தான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். டெரிடோஃபைட்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னா அதோட லீஃப், இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இந்த இது வச்சுருப்பாங்க, நெஃப்ரோலிபிஸ் நம்ம பார்த்துருப்போம். அது கடியில் இருக்கிறதுல வந்து சின்ன சின்னதாக ஸ்போர்ஸ் இருக்கும். ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலிமா மட்டும்தான் நடக்கும், டெரிடோஃபைட்ஸில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் நடக்கும். இதில் டெரிடோஃபைட்ஸோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சைலோப்சிடா, லைகோப்சிடா, ஸ்பினோப்சிடா, டெரோப்சிடா. இதில் சைலோப்சிடா அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நேம்லேயே இருக்குது சைலோட்டம், லைகோப்சிடாவும் லைகோபோடியம் பவுடர், ஸ்பினோப்சிடா வந்து ஈக்வாசிட்டம், நெக்ஸ்ட்டு டெரிடோப்சிடா வந்து நெப்ரோலிபிஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், சைலோப்டம், லைகோபோடியம் பிளான்ட், ஈக்விசிட்டம், நெஃப்ரோலிபேஸ். ஸோ இது நம்ம இந்த பிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஈக்விசிட்டம்ங்கிறது வந்து ஹார்ஸ் டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து கிளப் மாசஸ்ன்னு சொல்லுவாங்க. டெரிடோஃபைட்ஸோட மெயின் யூசஸ் வந்து இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் மார்சிலாங்கிற பிளான்ட் வந்து ஃபுட்டாகவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு
ட்ரையோப்டெரிஸ். ட்ரையோப்டெரிஸ் வந்து வெர்மிஃபியூஜா, அந்த வெர்மிஃபியூஜா வந்து இதை எடுத்திருக்காங்க இந்த பிளான்ட்டை. நெக்ஸ்ட்டு லைக்கோபோடியம் பவுடர் வந்து மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஜிம்னோஸ்பம்ஸில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேயே வந்து வாஸ்குலர் சிஸ்டம், ரூட் ஸ்டெம் லீஃபாக வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கும் பிளான்ட் பாடி, ரூட் வந்து டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும். ரீப்ரொடக்ஷன் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கோன் இருக்கும், அதோட பிக்சர் பார்த்தீங்கன்னா ஞாபகம். ஜிம்னோஸ்பம்ஸோட ரீப்ரொடக்ஷன் வந்து கோன் மூலிமா ரீப்ரொடியூஸ் ஆகும், ப்ளஸ் ஸ்போரோஃபைட்டிக் கேமிட்டோஃபைட்டிக் டூ ஃபேஸில் வந்து நடக்கும் ரீப்ரொடக்ஷன். இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா சைக்கடேல்ஸ், கிங்கோயல்ஸ், கோனிஃபெரேல்ஸ், நீட்டேல்ஸ். இது வந்து நிறைய பார்க்கில் ஹோட்டல்ஸ் முன்னாடி இந்த பிளான்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இதில் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கோன் மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து ஜிம்னோஸ்பம்ஸ், கோன் மாதிரி இருக்கும், ரீப்ரொடக்ஷன் கோன்ஸ் மூலிமா நடக்கும். இது வந்து சைக்கஸ் ட்ரீ, கிங்கோ பைலோபா, பைனஸ் ட்ரீ, நீட்டம். இந்த நீட்டம் இந்த இதில் வந்து ஓவியஸ் எல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி தெரியும், இதுதான் வந்து இதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக். ஸோ ஜிம்னோஸ்பம்ஸோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பைன், ரோஸ்வுட், ஃபயர், செட்ரஸ், இந்த ட்ரீஸ்லேருந்து வந்து ஃபர்னிச்சர், பென்சில், மேக்ஸ்டிக், இதை தான் வந்து மேஜர் யூஸ் ஜிம்னோஸ்பம் பிளான்ட்ஸில். இந்த மேஜஸ் மேக்ஸ்டிக் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பைனஸ்லேருந்து டிம்பர், ஆயில், ரெசின்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எபிட்ரா, எபிட்ரைனுங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த எபிட்ரைன் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆஸ்மாவை க்யூர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெடிசினல் வேல்யூ, நீட்டம்லேருந்து ரியூமேட்டிசம் க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசன் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அகத்தீஸ், அகத்தீஸ் இந்த ட்ரீலேருந்து பேப்பர் பல்ப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பேப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அகத்தீஸ். இது எல்லாமே வந்து ஜிம்னோஸ்பம்ஸோடது. நெக்ஸ்ட்டு ஆருகேரியா, இது வந்து மங்கீஸ் பசுன்னு சொல்லுவோம், இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஆஞ்சியோஸ்பம்ஸ்னாவே நம்ம நார்மல் பிளான்ட்ஸு ட்ரீஸு எல்லாமே என்ன சொல்கிறோம்னா ஆஞ்சியோஸ்பம்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து டோட்டல் ஸ்பீஷீஸ் எவ்வளோ இருக்குன்னா 26,000 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஆஞ்சியோஸ்பம்ஸ் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும், மோனோகாட்டிலிடன்ஸ், டைகாட்டிலிடன்ஸ், நம்ம நார்மல் ட்ரீஸ் எல்லாமே வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸ்ன்னு சொல்கிறோம். மோனோகாட்டிலிடன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு சீட் இருக்கிறது தான் வந்து மோனோகாட்டிலிடன்ஸ். டைகாட்டிலிடன்ஸ் அப்படின்னா ரெண்டு சீட் இருக்குது. ஸோ இப்போ மேங்கோ, பீன்ஸ் இதெல்லாம் டைகாட்டிலிடன்ஸ். மோனோகாட்டிலிடன்ஸ் வந்து மோனோகாட்டிலிடன்ஸில் வந்து ரூட் சிஸ்டம் வந்து ஃபைப்ரஸாக இருக்கும், டைகாட்டிலிடன்ஸ் வந்து ரூட் வந்து டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து எதில் வரும்னா ஆஞ்சியோஸ்பம்ஸில் வரும். ஸோ ஆஞ்சியோஸ்பம்ஸை விட்டுட்டு ரிமைனிங் எல்லாமே நம்ம ஞாபகம். ஸோ ஜிம்னோஸ்பம்ஸ், டெரிடோஃபைட்ஸ்க்கான செப்பரேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பிரியோஃபைட்ஸ்க்கான செப்பரேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஆஞ்சியோஸ்பம்ஸில் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ரூட் சிஸ்டம் அவுட்டர் மோஸ்ட் லேயரை வந்து ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம், அதுக்கடுத்த லேயரை வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஜைலம் வெசல், ஜைலம்னாவே வந்து வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஜைலம். ஃப்ளோயம் வந்து ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். கன்ஜெக்டிவ் டிஷ்யூனா ஜைலம்க்கு ஃப்ளோயம்க்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுறது வந்து கன்ஜெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இப்போது இந்த ரூட்டில் வந்து டைகாட் ரூட்டில் பித் அப்படிங்கிறது இருக்கும், பித்துங்கிறது வந்து சென்டர் பார்ட்டு தான் நம்ம பித்துன்னு சொல்கிறோம். ஆனால் மோனோகாட்டில் இந்த பித் வந்து ஆப்சென்ட். டைகாட்டில் எதுக்கு இந்த பித் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர். ஸ்டெம்மில் வந்து கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு வேக்ஸி கியூட்டிங் கோட்டிங் வந்து ஸ்டெம்மில் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. எபிடர்மிஸ், எபிடர்மிஸ் அப்படிங்கிறது என்னென்னா மல்டிசெல் எபிடர்மிஸ், எபிடர்மல் ஹேர்ஸ் வந்து இருக்கும், இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். கார்டெக்ஸ், கார்டெக்ஸ்லேயே வந்து த்ரீ லேயர்ஸ் இருக்குது, கோலன் கைமா, கோலன் கைமா வந்து மேலே திக் வாலாக இருக்கும், குளோரன் கைமா அது வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், குளோரோஃபில், பேரன் கைமா தின் வாலாக இருக்கும் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எண்டோடர்மிஸ், எண்டோடர்மிஸ் வந்து ஸ்டார்ச், அதுக்கப்புறம் கண்டக்ஷனுக்காகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு வாட்டர் ஃபுட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக எண்டோடர்மிஸ் யூஸ் பண்ணுறோம். பெரிசைக்கிள், இது வந்து என்னென்னா பேரன் கைமா அல்டர்ஸ் வித் ஸ்க்ளீரன் கைமா. நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை டிரான்ஸ்லோகேட் பண்ணும், கேம்பியகம் வந்து செகண்டரி க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க யூஸ் ஆகும், ஜைலம் வந்து வாட்டர் கனெக்ட் பண்ணும். இதில் எக்ஸ்ட்ராவாக மெடுலரி ரேஸ் அப்படிங்கிறது என்ன, வாஸ்குலர் பண்டில்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் அந்த மெடுலரி ரேஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து மெடுலரி ரேஸ். லீஃபில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது க்யூட்டிக்கல் வந்து அவுட்டர் மோஸ்ட், மீசோஃபைல் டிஷ்யூலேருந்து பாலிசேட் பேரன் கைமா அப்படிங்கிறது வந்து சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் இருக்கும், ஸ்பாஞ்சி பேரன் கைமா வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ்க்காகவும் ஸ்பாஞ்சி வந்து ஸ்டோரேஜ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க லீஃபில். நெக்ஸ்ட் ஐசோ பயிலேட்ரல் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கலாம் இல்லை பாலிசேடாகவும் இருக்கும், ஆனால் இது வந்து மோனோகாட் பிளான்ட்ஸில் இருக்கும். டார்சி வென்ட்ரல் அப்படிங்கிறது வந்து டைகாட் பிளான்ட்ஸில் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் திங். ஓகே, தேங்க்யூ.